அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அவருடைய அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வந்து மர்சான வந்து வழிகட்டவர்னு சொல்லலாமா, நல்லதுக்கும் போயிருப்பாரு கெட்டதுக்கும் போயிருக்குமாறு தானே சொல்லியிருக்கானா, அது வந்துகிட்டு அவர் எப்படி வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு வழிகேடுன்னு சொன்னீங்க என்றெல்லாம் பேசக்கூடியவர், முழுக்க முழுக்க தௌஹீத் ஜமாத்தையும் தௌஹீத் ஜமாத்தினுடைய தாயிகளையும் கழுவி குடிக்கிறத பாக்குறோம். எந்த அளவுக்கு கழுவி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு 2 மணி நேரம் கழுவி குடிச்சிட்டு, அது வந்து என்ன சொல்றாரு, அது நம்ம வந்து நம்மளுடைய கொள்கையில வந்து அது ஒரு நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம் முழு திருப்தி வந்து விடக்கூடாதான். கேடு கட்ட கொள்கையால இருக்குது, அதை கேளுங்க. மக்கள் என்ன நினைச்சிடக்கூடாது, ஆஹா நம்ம கொள்கை தான் சரியான கொள்கை, நம்ம அப்படின்னு முழு திருப்தி வந்துடக்கூடாது. ஆஹா நம்ம கொள்கை தான் சரியான கொள்கை, நம்ம அப்படின்னு முழு திருப்தி வந்துடக்கூடாது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் வழிகேடருடைய செயல்பாடு பாத்தீங்களா. முழு திருப்தி வந்து விடக்கூடாது, அப்புறம் இதுக்கு கிழிக்கிறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, முழு திருப்தி வரலன்னு சொல்லிட்டு போய் தொலை வேண்டியது தானே. என்னுடைய கொள்கையில முழு திருப்தி இல்லாதனால நான் பயன் பண்ண மாட்டேன், என்னுடைய கொள்கையில முழு திருப்தி இல்லாதனால வந்து நான் வந்து சவுதி ஜாலியாத்திலிருந்து விலகி கொள்கின்றேன், கடிதம் எழுதி கொடுத்துட்டு போய் தொலை, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இப்படி சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாருன்னா, தௌஹீத் ஜமாத் வழிகேடு, தௌஹீத் ஜமாத் வந்து வழிகேட்டுல இருக்கின்றது, சிந்தித்து பாருங்கள், நேர்வழிக்கு வாருங்கள்ன்றாரு. சரி, சொல்லக்கூடியவர் எவ்வளவு பாரதூரமா சொல்ற, இந்த மாதிரி வழிகேடு வழிகேடுன்றீங்கள, தௌஹீத் ஜமாத்த வந்துகிட்டு வழிகேடுன்றதுக்கு என்ன காரணமா, உலக மக்கள் எல்லோரையும் முசுரிக்குன்ட்டாங்க இவங்க, அதுதான் இவருக்கு பெரிய வந்து ஒரு ஆத்திரமா, அது இந்த மாதிரி வந்துகிட்டு முஸ்லிம்களையெல்லாம் முசுரிக்காக்கி விட்டார்கள், உலக மக்கள் எல்லோரையும் முசுரிக் என்று சொல்லிவிட்டார்கள், முஸ்லிம்களை எல்லாம் முசுரிக் என்று விட்டார்கள் என்று கொதிக்கிறிய. இதே சவுதி அறிஞர் பின்பாஸ் இருக்காரு, அவர் என்ன பத்துவா கொடுத்திருக்காரு, தொழுகையை வந்து எவன் வந்து பொழுபோக்குத்தனமாக வேண்டுமென்றே விட்டு விடுகின்றானோ அவன் காஃபிர். பத்துவா கொடுத்திருக்காரா இல்லையா? அவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்க கூடாது, அவனுக்கு வந்து ஜனாசா தொழில் நடத்தக்கூடாது, அவனுக்கு பாவமன்னிப்பு தேடக்கூடாது. ஒரு காஃபிருடைய விஷயத்துல முஷ்ரிக்குடைய விஷயத்துல எப்படியெல்லாம் நாம நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடக்க வேண்டும் என்று பின்பாஸ் சொல்லி இஸ்லாத்துல களிமா சொன்னவர்களை எல்லாம் எத்தனை பேரை முஷ்ரிக்காக்குனாரு. அப்ப ஏன் கொதிக்க மாட்ட, குதிக்க மாட்ட? அப்ப ஏன் வந்துகிட்டு உங்களுக்கு வந்துகிட்டு சவுதி அறிஞர் எங்க மேல என்னென்னலாம் வன்மத்துல முஸ்லிக்காக்கி விட்டார், உலக மக்களை எல்லாம் முஸ்லிக்காரும் துடிச்சிங்க கொதிச்சிங்க அப்படியே? இதுல 1000ல் 1 லட்சத்துல 1 பங்கு கூட பின்பாஸ் மேல கோபம் வர மாட்டேன்னு. அப்ப வந்துகிட்டு சொல்லணும்ல, பின்பாஸ் வந்து இந்த மாதிரி உலக மக்களை எல்லாம் முஸ்லிக்காக பாக்கிறார், விட மாட்டேன் அப்படி நிக்கணும்ல, அப்படி நின்னீங்களா? அப்படி உங்களுடைய உறுதிப்பாடு வெளிக்காட்டுங்களாம் பாப்போம். இப்ப இதுல ஃபத்வா கொடுக்கணும். இப்ப என்ன பின்பாசு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த மாதிரி வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தவர் தொழுகாம தொழுகை பேணாம ஒருத்தவர் இருந்தார்னா அவரை நான் காஃபின்னு டிக்ளேர் பண்ணுவேன், அவருக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுவேன், அவரை வந்து நான் வந்துகிட்டு ஒரு முஸ்லீமுடைய கணக்குல வைக்க மாட்டேன், அவனை ஒரு முஸ்லீக்கா தான் பார்ப்பேன். சொல்லணும் இப்ப, ஃபத்வா கொடுக்கணும். கொடுக்க தயாரா? கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஏன் பின்பாசை காப்பாத்துறதுதான் இவருக்கு மேட்டு, சவுதி அறிஞர்களை காப்பாத்தி ஆகணும்ல. சவுதி அறிஞரை காப்பாத்துறதுக்கா இவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு, என்ன வேணாலும் செய்வாரு, எதை வேணாலும் திம்பாரு, அதுதான் இவருடைய நிலைமை அப்படின்னும் பொழுது அப்படி அவர் சொல்வாரே ஆனால் அப்ப உலக மக்கள் எல்லாம் முசுரி காக்கிட்டாங்கன்னு தௌஹீத் ஜமாத்துக்கு வச்சது பொய்யனாய் போயிரும்ல, சவாலாக விடுகின்றோம். பின்பாஸ் சொன்னது தப்புன்னு சொல்லி இல்லாட்டி ரைட்டுன்னு சொல்லி என்னன்னு என்ன சொன்னாலும் இவர் அநியாயக்காரர், அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவர் என்பது அப்படியே அம்பலமாகிவிடும். அப்ப சொல்ல தயாரா? அப்ப உலக மக்கள் எல்லாம் முஸ்லிக்காக்கிட்டாங்க முஸ்லிக்காக்கிட்டாங்கன்னு துடிக்கிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் நயவஞ்சகத்தனம், மக்களை உசுப்பேத்தி விடுறதுக்கு உண்டான ஒரு குறுக்கு வழி என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இவர் வந்து உலக மக்களை முஸ்லிக்காக்கி விட்டார் என்று அவர் சொல்வதெல்லாம் பொய்யே, அதுக்கெல்லாம் தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கின்றோம். இந்த அப்பாஸ் அலி என்பவர் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக மக்களை கொம்பு சீவி விடுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பொய்யான விஷயங்களை இவர் வந்து தூக்கி பிடிக்கின்றார், அவதூறு சொல்கின்றார் என்பதை மக்கள் விளங்கி